صلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله يصطفي من الملائكة رسلا ومن الناس، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم رزقت حبها، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக சத்திய சஹாபாக்கள் மற்றும் இறைநேசர்கள் நினைவு பெருவிழாவாய் புனித ரமலானுடைய கடைசி பத்தினுடைய முதல் ஒற்றைப்படை 21வது இரவில் அல்லாஹுவின் இந்த பள்ளியில் சங்கமித்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஆண்டுதோறும் திரு 21 நடத்தப்படுகிற பிரம்மாண்டமான இந்த நிகழ்வில் தமிழகத்தினுடைய தலைச்சிறந்த பேச்சாளர்களை எல்லாம் அழைத்து வந்து உங்களுக்கு புனித ரமதானுடைய இந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு ஒரு நல்வாய்ப்பை இந்த மஸ்ஜிதனுடைய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. நல்லாக பொருந்திக் கொள்வானாக. உம்முல் முஃமினீன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனங்கவர்ந்த மங்கை நல்லால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேசுவதற்கான ஒரு நல் வாய்ப்பில் எல்லாம் உள்ள இறைவன் பயன் தரும் விஷயங்களை பேசவும், நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். ஒரு 2 வருஷம் 3 வருஷமா இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்காம அது மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாலோ என்னவோ நீங்கள் அடைத்து கொண்டு அடர்த்தியாய் அமர்ந்திருக்கிறீர்கள். பயமா வேற இருக்குது, மெல்ல மெல்ல பரவுகிறது சொல்றான். அங்க லேசா பரவுற மாதிரி இருக்கிறப்பவே நம்மால் வாட்ஸ்அப்ல 6000 படுக்கையில் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொன்னா உசாபாவில இருந்து ஏதாவது தடை வருமோ என்னவோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த புனித ரமலானை அல்லாஹ் முழுமையாக்கி 3வது பத்திலே நம்மை சங்கமிக்க செய்திருக்கிறான். அல்லாஹ் இறுதி வரை சிறப்பாய் நடத்தி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில பேரை தேர்வு செய்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தோழர்கள் யார் என்று அவன்தான் முடிவு செய்தான். மனைவிமார்கள் யார் என்று அவன்தான் முடிவு செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் யார், பெண் பிள்ளைகள் யார், எத்தனை பேர், எல்லாம் அல்லாஹ் முடிவு செய்தார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாஇகத்தி ருசுலன் வ மினன் நாஸ், மலக்குகளிலிருந்து மட்டுமல்ல மனிதர்களிலே இருந்தும் அல்லாஹ் தேர்வு செய்கிறார். சஹாபி ஆகணும்னு நம்மளுக்கெல்லாம் கூட ஆசை இருக்கும், கிடைக்காது இல்லவா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த பொற்காலம் பொழுதில் நாம் பிறந்திருக்க கூடாதா என்று நினைப்பவர்கள் நிறைய பேர். ஆனா சஹாபாக்களாக அண்ணனுக்கு தோழர்களாய் யார் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்தார். அதுபோல தான் மனைவிமார்களை முடிவு செய்தான், மக்களை முடிவு செய்தான், ரசூலோடு தொடர்புடைய எல்லா பொருளும் அல்லாஹ் முடிவு செய்தார். ஒரே ஒரு முறை வாழ்க்கையில கண்ணால் ஈமானோடு பெருமானாரை பார்க்கிற பாக்கியத்தை பெற்ற அந்த சஹாபாக்கள் தோழமைக்கு அந்த மக்களை முடிவு செய்தார். சஹாபா என்பது பட்டம் அல்ல, நினைச்சவங்களாம் வாங்கிட முடியாது. 3 வருஷம் படிச்சு முடிச்சா பிகாம், இத்தனை வருஷம் படிச்சு முடிச்சா இந்த டிகிரி, எத்தனை வருஷம் படிச்சு முடிச்சாலும் சஹாபாங்கிற டிகிரி வாங்க முடியாது. நீங்க வேண்டுமானால் வழி ஆகலாம், என்ன வேண்டுமானாலும் ஆகலாம், ஆனால் சஹாபியாக முடியாது. ரசூலுல்லாஹிற்கு தோழர்களாக அவர்களை இருக்க அல்லாஹ் முடிவெடுத்ததை போல் மனைவிமார்களையும் அல்லாஹ் முடிவெடுத்தார். அந்த மனைவிமார்களில் கடைசி 10 வருஷத்தில் 10 மனைவி என்று முடிவெடுத்தவர் 25 வருஷ காலம் 1 மனைவி என்று முடிவு செய்கிறார். அன்னல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 ஆண்டு காலம் சுமார் ஒரே மனைவியோடு வாழ்ந்தார்கள். வசல்லம் அவர்களையும் உம்முல் முஃமினீன் கதீஜா அம்மையாரையும் ஒரு முகத்திற்கு கீழே ஒரு அறைக்குள்ளே ஒன்று சேர்த்த ரப்புல் ஆலமீன் வேறு யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேறு யாரையும் திருமணம் செய்யவில்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். நான் அந்த பெருமாட்டியாரின் பெருமைகளை பேசுவதற்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் ஒன்றை சொல்லிவிடுகிறேன். பரதார மனத்தை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வைப்பார்கள். இத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்க ரசூலுல்லாஹ் என்று பேசுபவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது அதுதான், குடும்ப வாழ்க்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வருடம் 1 மனைவியோடு வாழ்ந்தார்கள். கடைசி 10 வருஷத்தில் தான் எஞ்சிய 10 பேர் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக திருமணங்கள் நடைபெற்றது, இணக்கத்திற்காக திருமணங்கள் நடைபெற்றது, பல்வேறு நண்பர்களை வளர்ப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலே இருந்து திருமணம் செய்தார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கும் குதூகலத்திற்கும் குழந்தை பெற்றுக் கொள்ளவும் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பாக்கியத்திற்குரிய மனைவிதான் உம்முல் முஃமினீன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்தின் முதல் முஸ்லிம், எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாமல் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு, நீங்க 500 மீட்டர் 1000 மீட்டர்னு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டு முதல்ல வருகிற போது தங்க டாலர் தூக்கி அவன் கழுத்துல போட்டு ஒரு நாடே தூக்கி கொண்டாடுகிறது. அவன் எந்த நாட்டிலயோ ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சுட்டு வந்தா தினம் பார்க்கும் விமான நிலையம் அப்படியே கடகலத்து நிக்கிறது. காரணம் என்னன்னா, ஓட்டப்பந்தயத்திலே ஜெயித்து முதலிடத்துல வந்து விட்டார். நாளை மறுமையில் இந்த உம்மத்திலேயே ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் கதீஜா அம்மையார். அல்லாஹ் எப்படிப்பட்ட அவார்டு கொடுப்பான் சொல்லவா வேண்டும். கோடிக்கணக்கான மக்களில் நான் தான் முதல் முஸ்லிம் என்று ஒரு 55 வயசுல ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்ன போது முதன் முதலாக ஒப்புக்கொள்ளுவதென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வழி வருகிற போது அந்த அம்மையாருக்கு 55 வயதிலே தங்களை விட 15 வயது கீழே இருக்கிற 40 வயதை தொட்டிருக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹுவின் தூதர், அல்லாஹ் ஒருவன் என்கிற திருக்கலிமாவோடு வருகிற போது ஆறுதல் சொல்லி அரவணைத்து அன்பாய் பேசி அந்த பிரச்சாரத்தை வேகமாக முடுக்கி முன்னெடுத்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்ன உடனே அன்னைக்கே கல்லெல்லாம் வந்து விழுந்துச்சு, அன்னைக்கே ஊட்டு மேல கல்லு விழுந்துச்சு, ஆறு மேல கல்லு விழுந்துச்சு, அன்னைக்கே அபூலகனுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்த 2 பெண்கள் ருபையா ஊக்குவித்தும் ரலியல்லாஹு அன்ஹுமாவை அபூலகன வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான்.
இனிமேல் வச்சுக்க மாட்டேன், வாழ்வதற்காக கட்டி கொடுக்கப்பட்ட ருகையாவும் குருத்தும். அபூலகவுடைய பசுங்க ரெண்டு பேரும் உத்துபா உதைவா, ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அபூலகம் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? ரகசி மின் ரகசிக்குமா ஹராமும் இல்லா அன்புதல் எல்லா இம்ராத்துக்குமா. நான் உங்களுக்கு அப்பன் அல்ல, நீ எங்களுக்கு பிள்ளை அல்ல, முதல்ல முகம்மதுடைய பிள்ளைகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடு. கலிமா சொன்ன நாளில் நடைபெற்ற கலேபரங்களில் கற்கள் வீசப்பட்டது. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் வாழ முடியாமல் வாசலிலே வந்து நிற்கிறது. இதை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு துணிவோடு மீண்டும் அந்த பிரச்சாரத்தை வேகமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தையும் உந்துதலையும் கொடுத்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி மனைவிகள் கிடைக்காது. நீங்க ஏதாவது ஒரு கொள்கையில இருப்பீங்க, அந்த கொள்கையில ஏதாவது லேசா அப்படி இப்படி பேசிட்டு வந்திருப்பீங்க. வீட்டுல ஒரு கல்லு உழுந்ததுன்னு வைங்களேன், ஓட்டு மேல சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பேசினாமையே வந்து அவர் ஏதோ பேசிட்டாரு, ராத்திரி ஒரு கல்லு அவங்க வீட்டு மேல உழுந்துச்சுன்னா மனைவி முதல்ல சொல்லுவோம், என்ன இந்த ஊர் விட்டு போயிடலாமா, நமக்கு இந்த ஊர் வேணாம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு. 55 வயசுல அந்த பிராட்டியார் சொல்லுகிறார்கள், இல்லை அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் நல்லவர், நீங்கள் ஏழைகளுக்கு வாழ்ந்தவர், அனாதைகளை ஆதரித்தவர், பெருந்தோம்பல் செய்தவர், இல்லாதவர்களுக்கு உழைத்தவர், சத்தியத்திற்காக போராடியவர், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், இதே பிரச்சாரத்தை இன்னமும் வேகமாக முன்னெடுக்கலாம் என்று ஆறுதலும் உத்வேகம். ஒரு மனைவி வீட்டுல இருந்து கீ கொடுத்தா ஊக்கமா கொடுத்துட்டா அவ்வளவுதான், ஆம்பளை இறங்கிடலாம். நாம பெருசா ஒரு லட்சியத்தோட போய் உட்கார்ந்த உடனே முதல் எதிர்ப்பு அங்கிருந்தா வரும், ஆமா நீங்க போய் சொல்லி அங்க அஞ்சாறு ஆச்சு அப்படின்னா அவ்வளவுதான், பூரா பேட்டரி ஹாஃபா போயிடும். இன்னைக்குள்ள பிரச்சனையா இருந்தான், இவர் ஏதாவது முடிவு எடுத்துட்டு போவார், அப்படியா இப்படியான்னுலாம் அங்கிருந்து வர்ற வார்த்தை பூஸ்டரா வரும், அது அப்படியே வந்து பூரா ஆர்வத்தை கரைச்சற மாதிரி வந்துடும். ஆமா உங்களைதான் கேட்கிறாங்க நாலு பேரு, நீங்க சொல்றத அவரா அவர் கொள்கையா கத்திரிக்காயா அப்படின்னா முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய பிரச்சாரத்தின் முதல் உந்து சக்தி கதீஜா இல்லையா. சொல்ல போனா இந்த உம்மத்தினுடைய முதல் முதலாக ஒரு பெண் ஊடகவியலாளர் என்று கதீஜா அம்மையாரை சொல்லலாம். கூட்டிட்டு போய் வகி வந்த உடனே கொத்தி விட்டதுல இருந்து, ஆறுதல் சொன்னதுல இருந்து, மடியில உட்கார வச்சதுல இருந்து, அங்க கொண்டு போய் இராமலை குகையில கொண்டு போய் உணவு கொடுத்ததுல இருந்து, நீங்க என்னமோ ஒரு ஒரு மாசம் அங்க உட்கார்ந்து இருப்பாங்களான்னு இருக்குது, நாலு வாரம் கொண்டு போய் ஏதோ சாப்பாடு கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சிருவேண்ணா. சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறபடி 35 வயசுல இருந்தே நாயகம் ஹிராவுக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். நீண்ட நெடுங்காலம் புகாரி ஷரீஃபில வருகிற ஒக்கானு வரக்கூடிய வார்த்தையின் விளக்கத்தில் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், சுமார் 5 வருட காலங்கள், 5 வருஷ காலம் ஒரு குகையில போய் ஆள் இல்லாத இடத்துல ஒரு புருஷன் உட்கார்ந்தாருன்னு வைங்கள, இன்னைக்கு காய்ச்சிட்டு போய் நம்ம உள்ள தலாக்கு வாங்கிடும், என்னமோ ஆயிடுச்சு நல்லதான் இருந்தாரு, இப்ப என்னமோ போய் போய் அங்க மலை மேல உள்ள உட்காந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி 5 காலங்கள் ஏறத்தார். ஒரு கணவரினுடைய லட்சிய பயணத்திற்கு பின்னால இருந்து ஒரு பெண் ஊக்குவித்தால் எந்த சிகரத்தையும் தொடலாம் என்பதற்கு மிகச்சிறந்த ரோல் மாடல் கதீஜா ரலியல்லாஹு தஆலா இருந்தார். அங்கிருந்து அப்புறம் கூட்டிட்டு போய் அந்த வரக்கத்தின் நவம்பல்ல அவங்க உறவுக்கார வேதங்களுடைய பண்டிதர் ஒருத்தர் கூட்டு போய், இஸ்மா மினிபினி அஹீக் இவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறது. நீ இந்த செலக்ஷன்ல எல்லாம் கத்திச்சாமா அப்பா, நம்ம என்ன மாதிரி ஒண்ணு பண்ண நம்ம கொண்டு போய் எங்கேயோ ஒரு டாக்டர் நம்ம உங்களை உட்கார வச்சோம், என்னமோ ஆயிடுச்சு அந்த சைக்கார்டிஸ்ட் அவன் பக்கம் பக்கமா மாத்திரை எடுத்துவோம், பிடிஓன்னு போட்டு 2-3 பேப்பர்ல மிகச்சரியான இடத்தை தேர்வு செய்து வேற எங்கேயும் சத்தம் போடாம கொண்டு போய் வைத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்த ஒரு பெண், ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேடி அப்படின்னு சொன்னா
முதன் முதலாக இந்த உம்மத்தில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருந்தவர்கள் அதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தான். எல்லா பொதுவா சாதாரணமா செலக்ட் பண்ண மாட்டான் யாரை. முதல்ல வந்து இந்த அம்மாவை வந்து முதல் ஒரு கணவருக்கு கட்டி கொடுத்து முதல் கணவர் அவர்கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கல்யாணம் செய்து அந்த அத்தியங்கிறவர் அவரு கல்யாணம் பண்ணி அவர் மூலமாக ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்து அதுவும் இல்லாம ஆகி அந்த கணவருடைய வபாத்திற்கு பின்னால் 40 வயதை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் இரண்டு கணவர்களோடு வாழ்க்கைப்பட்ட அந்த தாய்க்கு பிள்ளை வளர்க்க தெரியும், கணவர்களை மகிழ்விக்க தெரியும், கணவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியும், ஒரு மிகப்பெரிய குடும்ப நிர்வாகத்தை எப்படி கொண்டு செல்லுவது தெரியும். இந்த எல்லாத்தையும் பக்குவப்பட்ட ஒரு பெண்ணை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் மனைவியாக ஒரு 18 வயசு புது பொண்ணு ரசூலுல்லாஹி கட்டி வச்சிருந்தா இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளுக்கு இடையில் ரசூலுல்லாஹ் எதிர்நீச்சல் போட அந்த 18 வயசு பெண்ணால் முடியுமான்னு தெரியாது. ஆனா ரப்பு தேர்வு செய்தான், முதலாக வரக்கூடிய மனைவி இப்படிப்பட்ட அம்சங்களோடு வேண்டும், இந்த தகுதிகளோடு வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தேர்வுங்கிறது சும்மா என்னவோ பொண்ணு பார்த்தாங்க அந்த அம்மா இருந்தாங்க கட்டிக்கிட்டாங்கிறதுலாம் இல்ல, ஒரு நீண்ட அல்லாஹு ரசூலினுடைய பயங்கரமான இந்த தேர்வு ஆய்வுகளுக்கு உட்படுத்தினால் அதிசயமாய் ஆச்சரியமாய் அந்த அம்மாவை பற்றிய ஏராளமான செய்திகள் வரும். கதீஜா ரலியல்லாஹு தான் இந்த உம்மத்துல முதல் வகி வந்த உடனே பொத்தி உடன்ட்டு வந்தாங்களே, போர்த்தி விடுங்கள்னு சொல்லிட்டு வந்தாங்களே, போர்த்துகிற பாக்கியம் பெற்ற பெண் தானே. ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் உடன் பயணித்தவர். காலமெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க சொல்லுங்க மகாபலி கத்து ஒரு மகாபஞ்சனி கத்து ஒரு நாளும் என்ன கோபப்பட்டதில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 25 வருஷம் ஒரு மனைவி கணவன் மேல கோபமே படலைன்னா இல்ல. இன்னைக்கு உள்ள நம்ம குடும்பங்களோட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 25 நாள் வருஷம்லாம் வேணாம், 25 டேஸ் ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒரு குடும்பம் ஓடிடுச்சுன்னா அபாரம். 25 நாளே போகாது, 2.5 நாளே போக மாட்டேங்க. எப்படா இந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக் எல்லாம் வருது இல்ல, எப்படி ஊருக்கு போயிட்டா அந்த மாதிரிதான். எப்ப தொடையுவாளோ அப்பதான் நிம்மதிங்கிற மாதிரி 25 நாள் கூட நம்மளால முடியாது. சொன்னாங்க 25 வருஷம் அந்த அம்மா ரசூலுல்லாஹை கோவித்ததில்லை, நபிசல்லா அலி செல்லம் அந்த அம்மாவும் கோவிச்சதில்லை. வேடிக்கையா அஜித்துமார்கள் சொல்றது உண்டு, நடந்திருக்கலாம். யாரோ கல்யாணத்துல பேசி வாழ்த்து பேசுறப்போ ஆலிம்சா பயன் பண்றப்போ சொன்னாராம், உடம்புள்ள ஜன்னத்தை அழுத்தும் சிவாஜிக்கும் தொடர்பரும் மருமையில சொர்க்கத்துக்கு நீங்கெல்லாம் உங்க மனைவிமார்கள் கூட போவீங்க, நல்லடியார்கள்லாம் மனைவிமார்கள் கூட போவார்கள் பேசிட்டு அவர் இறங்கினவுடன் மேடைக்கு பின்னாடி போய் வந்த அஜத்துக்கு ஆளு தனியா வேற வழியே இல்லையான்னு கேட்டாராம். வாழ தெரியாமல் வாழ்ந்து எப்படா அதை விட்டு ரிலீஸ் ஆகுவோங்கிற மாதிரி. ஆனால் 25 ஆண்டு கால வாழ்க்கை வாழ்ந்து பபாத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியை திரும்ப திரும்ப வாயில நிறைய வாய் நிறைய மனம் நிறைய கல்வி முழுத பேசினார்கள் என்றால் அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். நம்ம இன்னைக்கு மனைவிமார்கள் கூட இல்லாத நேரத்தை தான் நல்ல நேரமா நினைக்கிறோம். மனைவி கூட பேசுறது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுமல்ல, யாருக்கோ 3 மணி நேரமா பேசுவான், ஒரே மொக்க போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா பேசிக்கிட்டே இருப்பான், நீங்க கண்பாவும் முடிவுக்கு வரணும் அது மனைவி கிடையாது. மனைவியா இருந்து அவ்வளவு நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனைவி போன பார்த்தவனே தெரிஞ்சுக்கலாம் அது வைஃப் கால் பண்ணுங்கன்றது தெரியாது, டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிடலாம். என்ன விஷயம், ஆ சரி ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களா
சரி வச்சு மனைவின்னு ஜஸ்ட் ஒரு 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 நிமிஷத்துல வேகமா நீ எப்ப அப்பையோ சொல்றல மீட்டிங்ல இருக்கேன் பேசுறவங்களால மனைவி வீட்டு அவங்க நேரம் பேச முடியலையே. கவிகள் செல்லல்லா போல இங்க செல்லும் சொல்லுகிறார்கள், எனக்கு கதீஜா அம்மா மாதிரி மனைவி யாரெல்லாம் கொடுக்கல, அவ்வளவு சிறப்பான மனைவி. மக்கள் எல்லாம் மறுத்த போது என்னை ஆதரித்தவர், மக்கள் எல்லாம் என்னை பொய் என்ற போது உண்மை என்று சொன்னவர், மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய போது தன் காசு பணங்கள் அத்தனையும் இந்த தீனுக்காக செலவழித்தவர். சொல்லிக்கிட்டே போறாங்க நபி செல்லல்லா போல இங்க செல்லும். கதீஜா அம்மா இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த மகாதத்து நீ தத்துவங்கிறது என்னை கோபித்ததில்லை, என்னை எந்த கெடுதியும் பேசவில்லை, தீமை பேசவில்லைன்னு ரசூலுல்லாஹ் கொடுக்கிற சான்றிதழ் வேற மனைவிமார்களை விட ஹதீஜா அம்மாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் ஹதீஸுகளை வாசித்தால் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோபித்து கொண்ட மனைவிமார்கள் உண்டு, கொஞ்சம் பேசிய மனைவிமார்கள் உண்டு, சின்ன சின்னதாய் சட்டை போட்டவர்கள் உண்டு, உரிமைகளுக்காக பொருள் கொடுத்தவர்கள் உண்டு, செலவுக்கு கொஞ்சம் கூடுதலாய் பணம் கேட்டவர்கள் உண்டு. பல்வேறு நேரங்களில் சின்ன சின்னதாய் தங்களுடைய கோபதாபங்களை தெரியப்படுத்திய மனைவிமார்களுக்கு இடையில் 25 வருஷம் என்ன கோபப்பட்டதில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது எதுக்கு தெரியுமா? நீங்கெல்லாம் பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏழு மனைவிமார்களுக்கெல்லாம் இல்லாமல் அல்லாஹ்வு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. ஆட்ட கையில தான் தங்களுடைய கையாலேயே அறுத்து கறி வெட்டிட்டு முதல்ல கதீஜா அம்மாவுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வஃபாத்துக்கு அப்புறம் கொடுத்துடுறாங்க. வஃபாத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் இன்னைக்கு 40வது நாளோட முடிஞ்சு ஒரு பாத்தியா ஓதனா அதுக்கப்புறம் முந்தைய மனைவிகளை எல்லாம் நினைக்கிறதுக்கே இல்லையே. உட்கார்ந்து உட்கார்ந்து பேசுறாங்க மத்த மனைவி, எந்த மனைவியிட போய் உட்கார்ந்தாலும் சரி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே ஆயிஷா அம்மா, நான் யாரு மேலையும் வந்து ரோஷப்பட்டதே இல்லை, ஆனா அந்தம்மா மேல மட்டும் ரோஷம். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? ஆயிஷா அம்மா கதீஜா அம்மாவை பார்த்துருக்கோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில பார்த்ததில்லை, ஆனா என்னமோ பார்த்து அப்படியே முழுசா இது பண்ண மாதிரி ரசூலுல்லாஹ் அமைஞ்சுட்டே இருக்காங்க. இப்ப பார்த்தாங்க அவங்க அப்படி இருந்தாங்க, இந்தஹா காரணத்து உக்காந்து இந்தஹா காரணத்து உக்காந்து அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, சொல்லி 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 எனக்கு ஒரு வகையில ரோஷம் வந்துச்சு. ஒரு கட்டத்துல அது பொம்பளைகளுக்கு என்ன உள்ள இதுதானே சொல்லிட்டாங்க. அதுதான் அந்த அம்மாவை விட நல்ல மனைவிகளை எல்லாம் அல்லாதான் கொடுத்துருக்காங்கல்ல நேற்று தங்க நினைச்சுட்டு சொல்றாங்க. ஐஷா ரதிகள் தான் பட்டுன்னு மறுத்தாங்க. சல்லாதி கதீஜாவை விட சிறந்த மனைவிய தரல, கதீஜா மாதிரியே மனைவி வரல, கதீஜா அவளோட சிறந்த மனைவி எங்க யாருமே தரவே இல்லை. ருசுக்குத்து ஹுப்பஹா, நான் கதீஜாவின் மீதான பிரியத்தை ரிசுக்காக கொடுக்கப்பட்டேன், அல்ல எனக்கு ரிசுக்கு கொடுத்தான். மனைவி மேல ஒருத்தர் வந்து ஆக பிரியமாக இருப்பதுங்கிறது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு. ரிசல்லாதி சில வார்த்தையில தெரிய வருது, எத்தனையோ பேர் அப்படி ரிசுக்காக மனைவிகளின் பிரியத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். கதீஜா ரதியல்ல முதல்ல அடுத்து உள்ள மனைவிமார்கள்ட்ட பூரா பல ஆண்டுகளுக்கு பின்னாலும் முந்தைய மனைவியை பத்தி புகழ்ந்து பேசுறதுன்னா, இன்னைக்கு நம்மால சில பேர் மௌத்தா போயிட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாவது வந்த பொண்டாட்டிட்டு உட்காந்து முந்தைய பொண்டாட்டி களி ஊத்துவான் பயங்கரமா. அவ அந்த பேச்சையே எடுக்காத அவனும் பழையாவோ யாருக்க ரெண்டாவது மனைவியில ரெண்டாவது மனைவிட்ட உட்கார்ந்து முதல் மனைவியை இப்படி கழுவி ஊத்துறது, அது என்னது செஞ்சுச்சா அப்படி செஞ்சா இப்படி செஞ்சுச்சா அதா இதா அப்படின்னு புதிய மனைவி வந்து இருக்கிற அந்த புது காலகட்டத்துல அது கொஞ்ச நாள் கழிச்சா வேற மாதிரி தான் அதுக்கு மாறிட்டு வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும்,
மோகம் 30 60 அந்த மாதிரி கொஞ்ச நாள்லயே எல்லாம் அது பழச்சாங்க. அப்புறம் வேற யாரு ஒரு முந்தைய மனைவியை பத்தி இரண்டாவது மனைவி வீட்டு உட்கார்ந்து கலையை மூத்தரவனை விட மோசமானது யாரும் இல்லை. இது மௌத்தல மட்டும் இல்ல தலாக்கான பேசவே கூடாது. தலாக்கு விடப்பட்ட பெண்ணை பத்தி தலாக்கு விட்டு போட்டு அடுத்து இவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற மனைவி வீட்டை உட்காந்து அவளை தலாக்கு விட்டதை சொல்லிட்டு அனுமணுவா அவளை திட்டு அப்படின்னா இப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு காலம் பூரா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 காலங்கள் ஒரு பெண் ஒன்று வாழ்ந்து அந்த பெண்ணினுடைய நிறைவுகளை மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மனைவிமார்கள்ட்ட எல்லா மனைவிமார்கள்ட்டையும் அத்தனை பேர்த்துக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை காண வேண்டும் என்கிற பேராசை இருந்தது. காலத்துல முன்னாடி மௌத்தாயினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி முந்திய ஒரு ஒரு மனைவியை பற்றிய புகழார் ரொம்ப அது வந்து முக்கியம். இந்த மாதிரி பேசுறவன் எல்லாம் அடுத்த கொண்டாட்டியும் அப்படித்தான் பேசுவாங்க. பஸ்ல 2 பேர் போவாங்க. அடே அப்பா ஈருடல் ஒரு சீட்டு. 2 பேர் தனித்தனியா இருக்க மாட்டாங்க. 2 பேர் புதுசா கல்யாணம் ஆனவங்களாச்சா புதுசா கல்யாணம் ஆனவங்க போகும்போது பின்னாடி கண்ணியமானவங்க எல்லாம் உட்கார கூடாது. மரியாதையா பஸ் விட்டு இறங்கிடணும் இல்லைன்னா முன்னாடி எங்கேயாவது போயிடணும். என்னை இவங்க கரெக்டா போக விட மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு 2 தலையும் 2 பக்கம் திரும்பி இருக்கும். அந்தம்மா அந்த ஜன்னல் பக்கம் பார்க்கும் இவன் இந்த பக்கம் பார்ப்பான். அங்க கொஞ்ச நாள் ஆச்சுதான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மூணு சீட்டு பின் சீட்டுன்னு மாறிடும். அவன் அந்தம்மா முன்னாடி ஏறிடும் இவரு பின்னாடி ஏறிடுவாரு. கொஞ்ச வருஷம் 1 வருஷம் தாண்டி இப்படியேதான் போக போக ஆயிடும். அப்புறம் பஸ் பாரு சீட்டு பாருல காலையிலேயே சொல்லிடுவாரு நீ 10 மணி பஸ்ல போயிருக்க நான் 11 மணி பஸ்ல வர்றேன். நம்ம 2 பேரும் ஒரு பஸ்ல போற அந்த யோகத்தையும் இப்ப இழந்துட்டோம் இப்படிங்கிற மாதிரி போகும். இதெல்லாம் வந்து வருஷம் கூட கூட 2 வருஷம் 3 வருஷம் நல்லா 5 வருஷம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும். எப்படி தெரியுமா இங்க பாரு நீ போறதாருதான் நான் போகலாம். செல்ல செல்ல இந்த 25 வருஷ காலத்துக்கு பின்னாலையும் வரலாற்றிலேயே அந்த அம்மையார் இருந்த வருஷம் கவலை ஆண்டு வேற எந்த வருஷமும் இல்லை. ஒரு தாய்ப்புல அடிக்கப்பட்ட போதோ ஒரு முகத்தில் தாக்கப்பட்ட போதோ அல்லது வேறு ஏதாவது பல்வேறு காலகட்டங்களில் ஒரு ஊரை விட்டு துரத்தப்பட்ட ஹிஜ்ரத்தினுடையதாரோ இந்த வருஷம் எல்லாம் ஆம்புல் ஹுசூன் இல்லை. ஆம்புல் ஹுசூனுக்கான முக்கியமான காரணம் 2 வபாத்து அபூ தாலிபும் வபாத்து கதீஜா. இப்போ கதீஜா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய வபாத்து ஒரு கணவனுடைய ஆண்டை கவலை ஆண்டாக ஆக்குகிறது என்றால் எவ்வளவு வாழ்ந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்த ஆரம்ப நாட்களில் கதீஜா அம்மையாருடைய படிகளை சாய்ந்து கொண்டு ஆறுதலை பெற்ற காலம் யாரு அதாவது கதவு தட்டிட்டு ஒரு பொம்பளை கதவை தட்டுது யாரு அப்படின்னாவ சிவமலை சொல்லிச்சு அண்ணன் ஜெத்தாம ஜெத்தாமத்துல் முஸ்னியா அப்படின்னு சொல்லுச்சு. சொன்ன உடனே கபிசல்லாண்டி செல்லம் வேகம் பதறி எழுந்திருக்கிறாங்க. எப்பவோ வாழ்ந்த கதீஜா அம்மாவுடைய தோழி கிட்டத்தட்ட ஒரு மூதாட்டி ஜெத்தா அம்மான்னு பேரு கூப்பிட்டு விட்டு நீ ஜெத்தா அம்மாவெல்லாம் இல்ல அது நல்ல அர்த்தம் எல்லாம் இல்ல நீ இனிமேல ஹஸ்தானா நீ அழகிய பெண் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டுல நல்லா இருக்காங்க பேசுறான். ஐஞ்சாரதி எல்லாம் வந்தாதான் கேட்டாங்க. அது ஒரு பொம்பளை வந்துச்சு ஜெத்தா அம்மாச்சு நீங்க பேர மாதிரி ஹஸ்தானான்னு அவன் யார் அந்த பொம்பளை நினைவு கொண்டு வைத்து எந்த அளவிற்கு அந்த உள்ளத்தில் அந்த மனைவியினுடைய பிரியம் அமர்ந்திருந்தால் சாத்தியமாயிருக்கும். செல்லாம் செல்லம் மனைவி வெட்ட வச்சிருந்த தெரியும் குறிப்பா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா
எல்லா குழந்தையும் அந்த தாய் தான், அந்த இப்ராஹிம்ங்கிற குழந்தையை தவிர. காசிம் ஆண் குழந்தை முதன் முதலாகி பிறந்த போதுதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம் என்று அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பிறந்த அப்துல்லா, அதுக்கப்புறம் பிறந்த பெண் மக்கள் நாலு பேர், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் மக்கள் நாலு பேர், எல்லாத்துக்கும் தாய். கதீஜா அம்மாவை உயர்த்தி பேசுகிற போது எனக்கு பிள்ளை பெற்றுக் கொடுத்தது அந்த தாய். கதீஜா ரவி அல்லா வர்ணாவை சொல்லுகிறார். சண்டையே வராம ஒரு ஊர் இருக்கிறதுனா நம்ம ஹிஸ்டரியில தான் படிச்சுக்கணும் பொழுது. அப்படி வாழ்ந்துருக்காங்களே, அதிசய ஜோடியா, அன்பான ஜோடியா, காதல் ஜோடியா. இன்னைக்கு இல்லை, போற இடம் வர்ற இடம் தான் சண்டை. ஜவுளி கடையில, நகைக்கடையில, அங்க காவல் சொல்லாலும் சண்டை. ரெண்டும் அங்க போய் கணவன் மனைவியும் அவரு ஏறாம நிக்கிறாரு, இந்த மாவை ஏறாம கட்டிட்டு காவல் சொல்லாக்கு முன்னாடி சண்டை. அது போயிட்டு வந்த ஒரு அஜெண்ட் கைடா போனவர் சொன்னார், பயங்கரமான சண்டையா இருந்தா நினைச்சு பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் காவல் சொல்லலாம். நீ இப்படி பேசுறிய, என் பேச்ச கேட்காம கண்டிப்பா நீ நேரம் நடந்துட்டா மாவை நேரம் போனா போயிட்டு போற தனியா போற உடம்பு தலைக்கு போலாம். அம்மையாரோடு சண்டை போட்டதாக ஒரு நாள். நம்ம வந்து இன்னைக்கு உள்ள மனைவிமார்கள் அன்னைக்கு பல்லார் செல்ல வயார்ல கூட சொல்ல மனைவிகளை எப்படியெல்லாம் சில பேர்லாம் நம்ம பக்கத்துல ஒருத்தருக்கு அஞ்சு சேவை பண்ணி வச்சிருந்தாரு. என்னன்னு சைத்தான காலைக்கு வருது கூட இப்போ மொபைல் லைன்ல ஆன்லைன்ல வரலாம். சைத்தான காலைக்கு யாருக்கு கேட்டா அதுதான்றாரு. வீட்டுல மனைவியை சேவை பண்ணி வச்சிருக்கிறோம். ஒருத்தர் ரொம்ப அழகா மை மிஸ்டேக்ல சேவை பண்ணி வச்சிருக்கோம். பண்ணது பெரிய தவறா மை மிஸ்டேக் இதுல பார்த்தா யாரு வேணா மனைவியுடைய நம்பர் குடும்பம் இல்ல, குறிப்பாக அந்த வாழ்க்கை உலகத்துல யாரெல்லாம் சந்தோஷமாக மகிழ்வாக குடும்பம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த விசித்திரமான குடும்பங்களுக்கெல்லாம் அவர்கள் முன்வாங்க. பார்த்து பார்த்து பராமரிச்சுட்டோம். வாழும் காலமெல்லாம் அவர்கள் தோளிலே தாங்கினார்கள். வாழ்ந்து முடிச்ச பிறகு இந்த செய்திக்கு ஆரிதா அறிஞர்களாக ஒருத்தர் இருக்கார்ல, தாங்கியவர். நீங்க தாயுக்குள்ள படிச்சிருப்பீங்க, தாயுக்குள்ள செல்லல்லாஹு செல்லும் அடிபட்டு காலிலே ஒரு பெரிய கருங்கல் பட்டு அதிலே ரத்தம் வந்த போது ஒரு கட்டத்தில் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோளோடு சாய்ந்தது யார் தோல்ல தெரியுமா? அவரு சந்தகி போனார். எனக்கு தெரியுமா, ஒரு அடிமைய வாங்கி கதீஜா அம்மாவுக்கு அன்பளிப்பா கொடுக்கணும்னு போனார். சொந்த மாமா, சொந்த சச்சா பையன் போய் ஒரு அடிமைய வாங்கினார். அந்த அடிமைக்கு பேரு செய்தி குணம் ஆரம்பித்தார். வாங்கி கொண்டு வந்து அடிமைய யாருக்கு கொடுக்கிறார்? கதீஜா அம்மாவுக்கு கொடுக்கிறார். இந்த வச்சுங்க அப்படின்னு சொல்லி கதீஜா ரதியல்லாஹு தா, இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்திற்கு முன்னாடி நடப்பதை சொல்லுகிறேன். கொடுத்தாச்சு,
அடிமையாய் பணியாளராய் எல்லா விதமான பக்குவத்தோடு வேலை பார்ப்பவராய் இருந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து முதல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவர் வந்து இது கொடுப்பார்ல, கணவர் வந்து பரிசு கொடுப்பாங்க மனைவிமார்களுக்கு. அந்த மாதிரி ஹதீஜா அம்மா கொடுத்தாங்க. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த என்னோட கிஃப்டா வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன கிஃப்ட்னா இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து கொடுத்தாங்க. ஜைத் இப்னு ஹாரிஸாவை கொடுத்து எனது பணியாளராக இருக்கிற இவன் இனிமேல் உங்களுக்கு பணியாளராக இருப்பான். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, வாழும் காலம் எல்லாம் தோழில ஹதீஜா அம்மையார் தாங்கினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அன்பளிப்பு செய்த அடிமையான ஜெயித் இப்னு ஹாரிஸா தாங்கினார்கள். ஹதீஜா அம்மா போன பிறகும் கூட தடயத்தை விட்டு விட்டு போகிற அற்புதமான பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு அடிமை அழுதார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தின் போது சொன்னார்கள், கபர்ல இறங்கினாங்க ஆனா தொழுகை இல்லை. அப்ப ஜனாஸா தொழுகை கடமை ஆகல, ஜனாஸா தொழுகை முறைப்படுத்தப்படல. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய ஜுஹூன்ல மஸ்ஜித் மாண்டாவில ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வஃபாத்தின் போது கபரில இறங்கி அடக்கம் செய்ததால் தொழவைக்கவில்லை என்று குறிப்புகளை பார்க்கிறோம். வாழும் காலமெல்லாம் தங்களோடு அப்படி உற்ற தோழதால் நான் நிறைய சம்பவங்களை சொல்லல, கால இடைவெளி வேறு. அடுத்து வந்து எனக்கு முன்னாடி உஸ்மான் ஹஜரத்து சொன்ன மாதிரி ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது தெரியுது அஜரத்து பேசணும். அடுத்து இன்னும் மொத்தம் எத்தனை சிறப்புரை இருபுறது ரெண்டு பேர் இருக்காங்க, அதனால வந்து நான் சுருக்கி சுருக்கி சொல்லுகிறேன் நீண்ட சம்பவங்களை எல்லாம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிராவிற்கு ஹிராவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு எடுத்து சென்றுகிற போது அல்லாஹ்வு ஸலாம் சொல்லி அனுப்பினார். ராஜ்யம் யாருக்கு கிடைக்கும்? ஜிப்ரீல் வந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், அக்ரிகஹு ஸலாம் பிரப்பிஹா வமின்னி. ஸலாமுடைய வார்த்தை பாருங்க, ஹதீஜா அம்மா வர்றாங்க அவங்களுக்கு அவங்களுடைய ரப்பின் சலாமையும் சொல்லுங்க என்னுடைய சலாமையும் சொல்லுங்க, ரப்பின் சலாமையும் சொல்லுங்க என்னுடைய சலாமையும் சொல்லுங்க. அதே போல சொல்லப்பட்டது, அதாவது வல்லூன் அல்லாஹுவின் சலாமும் மாணவர் தலைவரின் சலாமும் சொல்லுகிறார்கள் என்று அந்த வாசல் படிக்கு வந்த போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவங்க வந்துட்டாங்க. இந்த சலாமிற்குரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுல சில செய்திகளை எழுதுகிறார்கள், அந்த டைம் வகி வரல, சலாம் சொன்ன அந்த பொழுது வகி வரல. வகி வரலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் இறங்கவில்லை, இந்த அம்மாவுக்கு சலாம் சொல்லுவதற்கு இறங்கியிருக்கிறார். கவனிக்க வேண்டியதான், அதாவது ஏதாவது ஒரு ஆயத்தையோ ஒரு சூறாவையோ கொண்டு வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட ஓதி காட்டிட்டு போறப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னு போறல. நம்ம பெரும்பாலும் வந்த வேலையோடு சேர்த்து ஒரு சலாம தள்ளி விடுவோம்ல, அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஹதீஜா அம்மா அவருக்கு சலாம் சொல்ல வருகிற போது அவர்கள் ஆயத்து எதையும் இறக்கவில்லை. ஆயத்து இறக்கவில்லைன்னா உட்கார்ந்து கொண்டு ரப்பனுடைய தொடர்போடு இருக்கிற அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கால் கடுக்க மக்காவில இருந்து நடந்து நடந்து வந்து இந்த மழை நம்மளால ஏற முடியல. இன்னைக்கு உள்ள ஹிராவில நம்மளால ஏற முடியல, நம்ம வயசுக்கு அந்த வயசுல 50 தாண்டிய வயசுல இளவயதுக்காரர்கள் கூட ஏற முடியாத இடத்துக்கு ஏறி போயிருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கு, எதுவும் சமுதி அதை விட்டு கொண்டு விட்டு வச்சிருக்கு எதுவும் பண்ணாம. அப்போ நின்று பார்த்தா அப்படி இருக்குல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஆகிறது ஆகட்டும் மேல போயிட்டு தான் இருக்கிறாங்க. 2004 நாங்கள் ஹஜ்ஜில் இருந்த போது
மேல போயிட்டு பாதி தூரத்துல போயிட்டு முடியாம அப்படி முக்கிய ஒரு சின்ன வழியில உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா 90 வயது தாண்டிய பாகிஸ்தானி வந்து அங்க இருக்கிறார், தண்ணி கொடுங்கன்னு கேக்குறார். என்னன்னு கேட்டா அங்க மேல போய் உட்காந்து ரெண்டு ரெண்டாயிரத்து தொழுதுட்டு இராவுல குரான் ஒன்று போனேன், வழியில ஒரு பிரிஞ்சிருச்சு, எனக்கு தண்ணி வேணும்னா தண்ணிய கொடுத்தா வயசு 90 மேல நல்ல குடு குடு கிழவர். ஆச்சரியமா இருக்கு, இங்க நம்ம சின்ன சின்ன நம்ம வயசுக்காரங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏற முடியாது. ஆனால் யோசித்து பார்க்கிறோம், அந்த இடத்துக்கு போறப்ப அந்த பிரமிப்பு நிச்சயமாக நம் உள்ளத்திற்குள்ளே வராமல் இல்லை. 50 வயதை தாண்டிய ஹதீஜா அம்மையார் இந்த இடத்தில் ஏறி வந்து வந்து உணவு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்றால் ரப்பு சலாம் சொன்னான், இவரையும் அழகி சலாம் சலாம் சொன்னார்கள், சலாமும் சொன்னார்கள் அல்ல, சலாம் சொல்ல மட்டுமே அந்த ரதி வந்து சலாம் சொன்னார்கள். அல்லாஹ் வழங்கிய ஹதீஜா அம்மா அவர்கள் வழங்கிய மிகப்பெரிய தனி சிறப்பு. நம்ம அங்க கூட ஒரு டீசன்ட் படிச்சுக்கணும். அந்த அம்மா வந்துட்டாங்க, அதுக்கு டைரக்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லல, கணவர் மூலியமா சலாம் அனுப்புறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது சந்திப்பினுடைய சலாம் சொல்லுவதனுடைய பண்பாடும் ஒழுக்கமும் அங்கே கவனிக்கிறது. அவங்க வீட்டுல வந்துட்டாங்கன்னா உன்ன டக்குன்னு நேரடியா பேசக்கூடாது, சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சலாம் செல்லம்னா வலைக செல்லம்னா சொல்லுகிறார்கள். இந்த ரத்தினர் சலாம்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார், சலாம் சொன்னார். நபிகள் நாயகம் செல்லம்னா வலைக செல்லத்தின் வாழ்க்கையில் இப்படி ஒரு அங்கமாகவே அவர்கள் கிட்டத்தட்ட 25 வருஷம் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் அவங்க தேர்வு செய்து கொடுத்த மருமகன்கள் மக்கள் அவர்கள் மேற்கொண்ட திருமண வாக்கு அவர்கள் பேரம்பேத்திகளை வளர்த்த விதம் என்றெல்லாம் நீளுகிற பட்டியலில் ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் அவங்கதான் கொடுத்தாரு. அத்தனை விஷயத்திலையும் கொடுப்பாரு. குடும்பத்துல உள்ள போன உடனே எல்லாம் சொல்ற மாதிரி இல்லையா, உள்ள போனவுடனே சந்தோஷம் வரும், உள்ள போன உடனே ஆறுதல் வரும், உள்ள போன உடனே ரெண்டு பேர் கீரி பாம்பு மாதிரி மாறிட கூடாது. இது எதையாவது சொல்ல, அதை எதையாவது சொல்ல, மனைவி வீட்டை நடக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறது இல்லை. இவர் மனைவி வீட்டை வேற மாதிரி எதிர்பார்ப்பாரு, இவர் வேற மாதிரி இருப்பார். சீவி சிங்காரி பூ வச்சு சேல உத்தி அப்படி சேல மாதிரி அளந்து அடிக்கணுமா மனைவியும் போகும்போது பல்வழக்கம் போவாரு. சொல்றேன், ஒரு ஒரு மனைவி எப்படி இருக்கணும் நினைக்கிறியோ நீ அந்த மாதிரி சொல்லுகிறார்கள். எனக்கு என மனைவி அலங்கரித்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியதை போலவே அவளுக்கு அலங்காரமாய் நான் இருக்க ஆசைப்படுகிறேன். இப்படி ரெண்டும் சேர்ந்தாதான் ஜோடி. அதை விட்டுட்டு நீ வந்து பங்கரையா இருப்ப, பரதேசி மாதிரி இருப்ப, சமயத்துல வந்து எல்லா விதமான மது அது இதுன்னு இருக்கும், நீ வந்து மனைவி வீட்டை போறப்ப மனைவி மட்டும் அப்படியே அழகான தோற்றத்துல நிக்கணும்னு. அது சில பேர் மனைவியா வீட்டுல வந்து வீட்டுக்குள்ளையும் பேர் சொல்லியும் போகிறது இல்ல. ஒரு நல்ல பேரும் இருக்காது, ஒன்று பட்ட பேர் வச்சிருக்கணும், இல்லைன்னா சில பேர் அது காலமூரம் அந்த பொம்பளைக்கு பேரு ஏய் ஏய் ஆடு மாடுகளை போட்டுறது சொல்றது சும்மா சொல்லக்கூடாது. பொம்பளைகளும் நிறைய பேர் நம்மளா அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதுல அது வருது அது போகுது. அக்ரிணை அக்ரிணை தான் அவன் இவன் அவள் இவள் இல்லாம அக்ரிணையில பேசுறது அது வருது. அது வருதுன்னா கடந்த வருது அர்த்தம். அவரு எங்க அப்படின்னா கேட்பாரு, கேட்டு இது பதில் மட்டும் அது எங்கேயோ போச்சு அப்படின்னா எங்கேயாவது மேய்ச்சிட்டு இருக்கும் வர முடியும். அவங்க மட்டும் சொல்லல, அதனால சமூகத்துல அப்படி எனக்கு பாவம் தான் பேசுவோம். அம்மா சரியில்லாம சிந்தாலே போதே தையில குழந்தையும் தூக்குற மாதிரி தூங்கும், இப்படி தூங்கும் சட்டை குழந்தைய இவர் கூட
வேற என்னன்னு இதா இது வேற சனியன் உள்ள அந்த அம்மா சொல்லுது எங்க அவர் உங்க ஃப்ரெண்டு உங்க வேற கேட்கல பிள்ளை வேற கிடையாது சமயங்கள்ல குடும்பங்கிறது பெரிய சண்டைகளாக ஆறுதல் தேடி வந்தா கூட வெளியில நடந்து திட்டம் விட அதிகமா உள்ள திட்டு விடணும் வெளியில ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒரு கிழவனுக்கு யாராவது திட்டா அடிச்சுட்டா ஏதாவது சொல்லி சொல்லி பேசிட்டா வீட்டுல வந்தா சரிங்க பரவாயில்லன்ட்டு கத்திசாலமா அளவுக்கு மடியில படுத்து வைக்கிறனால எங்கேயாவது கீழையாவது படுத்து வச்சு பரவாயில்ல கொடுங்க அப்படின்னா சொல்ற மாதிரி இல்லை சமயத்துல அதை விட இந்த திட்டு பயங்கரமாக தேவையா அது வேணும் அப்படின்ட்டு அது பரவாயில்லைங்கிற மாதிரி உள்ள ரேட்டுக்கு போகும் இந்த நேரங்களில் எல்லாம் கவிதை செல்வந்தா உடைய செல்வத்தினுடைய குடும்ப வாழ்க்கையை யோசித்து பார்த்தால் அண்ணன் பெருமாள் எல்லாம் உடைய செல்வம் எவ்வளவு தூரம் ஒரு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு இந்த அம்மா எவ்வளவு பெரிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் முதல்ல காசு பார்த்து கல்யாணம் பண்ணதான் பிரச்சனை வருது குடும்பம் பார்த்து பிரச்சனை கதீஜா அம்மா இறந்தால இவர்கள் ரசூலுல்லாவினுடைய நற்பண்பை நேர்மையை குணத்தை பார்த்து முடிவு செய்வது முடிவு செய்யுது அது அந்த உங்களுக்கு தெரியும் நான் வரலாறுக்குள்ள போன நேரம் ஆயிடும் மைசராட்ட சொல்லி உடன் பயணித்தவர்களை கேட்டு அவரு சொல்றாரு அவர் எப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அவருக்கு வேகம் கூட முடிச்சது அப்படி எல்லாத்தையும் சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தவங்க அனைத்து நற்பண்புகளையும் அறிந்ததற்கு பின்னால்தான் நஃபீசா அப்படிங்கிறவங்களை அனுப்பி தாங்கள் பல்வேறு பின்பார்ப்புகள் பல்வேறு மாப்பிள்ளைகள் தொடர்பு கொண்ட போதும் தொடர்பு கொண்ட போதும் மறுத்துவிட்ட கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தன் சபையும் தயார் என்பதை செய்வதையாக சொல்லி அனுப்பி அனுமதியை பெற்றார்கள் குணத்திற்காக ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்தால் குணத்திற்காக ஒரு பெண்ணை தேர்வு செய்தால் அந்த மாதிரி குடும்பங்கள்ல சந்தோஷம் கிடைக்கும் பொருளாதாரத்தை மையப்படுத்தியே இன்றைக்கு எல்லா விதமான குடும்ப இணைப்புகள் நடைபெறுவதால் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் அந்த பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை 25 வருஷம் வாழ்ந்தாங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க வச்சாங்கன்னு பேசும் போதே நமக்கு செல்லிருக்கிறது இன்னைக்கு பார்த்தா 25 வயசுக்காரங்க வாழ முடியலன்னு தலா கேட்கிறாங்க எல்லாம் வயசே 25 தான் பொண்ணுக்கு 20 பையனுக்கு 25 டமாட்டர் லெட்டர் கொடுத்துருக்காங்க காசிக்க லெட்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிள்ளையா செல்லி மூட்டு பயில் இருந்து கூட தலா தூக்குலாம் என்ன வாழ்ந்தார்கள் இவங்க என்ன ஏது வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அனுசரணை மனோபாவம் எல்லாம் இவர்களுக்கு இருக்கிறதா இன்னைக்கு உள்ள நவீன பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை திரும்ப திரும்ப மறுவாசிப்பு செய்ய வேண்டும் அதிலும் இது போன்ற இரவுகள்ல இந்த எல்லா உம்முல் முஃமினீன் அவர்களை எல்லா உம்முல் முஃமினீன்களை பற்றியும் தெரிய வருகிற போதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப மேன்மை எப்படி என்று புரிய வரும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய குடும்பங்களிலே எல்லா விதமான மனக்கசப்புகள் எல்லாம் இல்லாமல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போல் இனிய இல்லறமாய் ஆக்கி தருவானாக நமக்கு அமையப்பட்டிருக்கிற மனைவிமார்களையும் அன்னட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களினுடைய நற்குணங்களை உடைய பெண்களாய் எல்லாம் நல்ல இறைவன் ஆக்கி தருவானால் என்று நல்ல இரவில் நல்ல நேரத்தில் நல்ல சபையிலே துவா செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹ்